நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவள்ளூரை அடுத்த மேல்நல்லாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் கோபி, வயது 35, ஆட்டோ டிரைவர். இவர் சென்னை ஆலந்தூர் பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். அப்போது அவருக்கும் ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த விவாகரத்தான மகேஸ்வரி, வயது 35 என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது. இதையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் 14 தேதியன்று கோபி மகேஸ்வரியை பெரியபாளையம் கோவிலில் திருமணம் செய்தும் கொண்டார். இருவரும் மேல்நல்லாத்தூர் கிராமத்தில் தனி குடித்தனம் நடத்தியும் வந்தனர். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறும் ஏற்பட்டும் வந்தது. இதேபோல நேற்று இரவும் அவர்களுக்கு இடையே மோதலும் ஏற்பட்டது. பின்னர் இருவரும் தூங்க சென்றும் விட்டனர். எனினும் ஆத்திரமடங்காத கோபி மனைவியை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். நள்ளிரவு 12 அளவில் எழுந்த கோபி தூங்கிக் கொண்டிருந்த மனைவியான மகேஸ்வரியின் கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே மகேஸ்வரியும் துடிதுடித்து இறந்தார். பின்னர் மனைவியின் உடலுடன் தனியாக கோபி இருந்துள்ளார். அதைத் தொடர்ந்து அதிகாலை 3 அளவில் கோபி மணவாளன் நகர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணம் அடைந்தார். அப்போது மனைவியை கழுத்தறுத்து கொன்றுவிட்டதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார். இதுகுறித்து திருவள்ளூர் தாலுகா போலீஸுக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து சென்று வீட்டிலிருந்த மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து சரணடைந்த கோபியிடம் போலீசார் தீவிரமான விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். திருமணமான 1 மனைவியை கணவன் கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.